என்னங்க பைத்தியங்கானம் புடிச்சிருந்தாங்க ரெண்டு பேருக்கு 50 50னா 25 கூட மீதி 75 இருக்குமா இருக்காதா இருக்குமா இருக்காதா விஜய் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அது வரல கூட்டுக்காரர்கிட்ட பாத்து குடுங்கடி காசு மேலயே புரிய இருக்கிறாங்க இத வச்சு நான் போய் என் புருஷன் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன வாங்கிட்டு ஏய் என்ன வாங்கிட்டு வர சொன்னா என்ன என்ன சொல்லிட்டு போனாரு கோமாதா பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாரா இல்லையா ஜோடியோட வர்றீங்க ஆமா எங்கடி போயிட்டு வரீங்க ஏ என்ன பாடி போடுங்கற ஏன் பொண்டாட்டி தான் கேக்குறேன் அறுத்து போடுவோம் ஞாபகம் எங்க போயிட்டு வரீங்க ஏன் பொண்டாட்டி கேக்குறேன் ஏ வாங்கடி ஏய் புருஷன் மாத்திக்கலவா ஆமா என்ன சமாதானம் எங்க போயிட்டு வர்றீங்க இவ்வளவு நேரம் காணோம் நீ மண்டை இப்படி கராண்டும் போதே எனக்கு தெரியும் என்ன மாதிரி ஆசைப்படுறாங்க பத்தாவது பத்திரி தொடர்ந்து பத்திரியாமா வீட்டுல போய் பண்ணுங்கடி ஏன்டி இப்படி உசுர எடுக்கிறீங்க சரி சரி என்ன சொல்றீங்க என்ன அருமையான தங்கம் நம்ம உங்க பேர் என்ன செல்வம் பாலா என்ன அருமையான தங்கம் சரஸ் அவர்கள் எப்படி சரஸ் அவர்கள் இறந்து விட்ட காரணத்தினால் அவர் மேல போடக்கூடிய காஞ்சான 20 இந்த யாரு செல்வம்பால் செல்வம்பால் அவர்கள் அவர் எப்படி தெரியுமா எப்படி அது
ஒவ்வொருத்தரும் வாங்கிடுங்க. என்ன நாத்தம், ஒரே ஒரு நாத்தமா அடிக்குது.
மாதவர் குலத்தைச் சேர்ந்தவர்கள் சரி வருஷ ஒரு முறை கோவர்த்தனகிரி மலையில வந்து கோமாதா பூஜையானது செய்வாங்க அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க சொல்லி கோபால பெண்களுடைய கணவன்மார்களை அனுப்பி வச்சாங்க கணவன்மார்களோ அது புத்தி பேதலித்து போய் மதுக்கு அடிமையாகி மதுபானங்கள் அறிந்து விட்டு கோபால பெண்களுடைய அதாவது வீட்டுல வந்து சண்டையானது நடக்கிறது இதை பார்த்தால் சரியாக ஒன்று படவில்லை யாதவ குலத்திற்கே ஒரு அழிவு வருவது போல் தெரிகிறது யாதவ குலமே அழிவது போல் தெரிகிறது அதாவது யமுனா நதிக்கரை அருகில உள்ள அதில் வளர்ந்திருக்கக்கூடிய கோரி புற்கள் என்று சொல்லக்கூடிய நாணல் அந்த கோரி புற்கள் என்று சொல்லக்கூடிய நாணல் இருக்குது அல்லவா அந்த நாணலை எடுத்து யாதவ யாதவ குலத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த கோரி புற்களையே அடிச்சுக்கிட்டு அதுலயே அனைவற்ற பேரும் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா இப்பொழுது மாண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்தால் யாதவ குலத்தினுடைய அழிவு வந்துவிடுவது போல எனக்கு சந்தேகமாக இருக்கிறது சத்தம் இல்லாம இனிமேல் வரைக்கும் இங்க இருக்க கூடாது கிஷ்கிந்தை வனத்திற்கு சென்று ஆலமரத்து அடியிலே சற்று நேரம் அமர்ந்து நாம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் யாதவ குலத்தில் இருக்கக்கூடிய அதாவது சித்தப்பமார்கள் பெரியப்பமார்கள் மாமன் மைத்துனர் அனைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோரி பொருட்களால் நாணலால அடிச்சு அனைவற்று பேருமே ஒவ்வொருத்தரா செத்துட்டு இருக்கிறாங்க மாண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மேல இங்க இருக்க கூடாது கிஷ்கிந்தை வனத்திற்கு சென்று ஆலமரத்து அடியிலே சிறிது நேரம் அமர்ந்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது வசிக்கக்கூடிய வில்லுச்சிங்கு வேடன் என்று சொல்லக்கூடிய வன வேடன் சபை தர்பார் மற்ற விஷயம் அவரா